நாளுக்குரிய வாழ்வளிக்கும் வார்த்தை. ஒன்று ராஜாக்கள் 17:17. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரியின் மகன் வியாதியில் விழுந்தான். அவருடைய சுவாசம் கொகுமட்டும் அவருடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. எந்த விதவையின் வீட்டில் எண்ணெயும் மாவும் குறையாது அற்புதம் நிகழ்ந்ததோ அந்த வீட்டில் மரணம் ஏற்பட்டது. கர்த்தருடைய அற்புதம் வீட்டில் நிறைவேறிக் கொண்டிருக்கும் போதே திருடனாகிய பிசாசானவன் விதவையின் மகனை திருடிவிட்டான். கர்த்தருடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கும் போதே ஒரு இழப்போ வியாதியோ ஏற்படலாம். ஏற்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி ஏற்பட்டால் ஆச்சரியப்படாதீர்கள். ஆச்சரியப்படுவது என்பது அவிசுவாசத்தை காட்டுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதிலும் அற்புதம் நடக்கும் என்று உறுதியாய் நில்லுங்கள். எலியா அவ்வாறுதான் செயல்பட்டார். விதவையின் மகன் உயிரோடு எழுப்பப்பட்டார். அதுவரை வேதத்தில் யாருமே உயிரோடு எழுப்பப்பட்டதில்லை. எலியா இப்படிப்பட்ட அற்புதம் இதுவரை நிகழாததால் அது நடக்காது என்று அவரும் நினைக்கவில்லை. நீங்களும் விசுவாசியுங்கள், அற்புதம் பெறுங்கள். அறிக்கை: என் சூழ்நிலைகளை பார்த்து நான் கலங்கப் போவதில்லை. என் கண்மலையாகிய கர்த்தரை நான் நோக்கியிருக்கிறேன். அவரே என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து என்னை உயர்த்துவார். ஆமேன்.